ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 2 கோடி பேர் பயனடைந்துள்ள நிலையில், அதன் அடுத்த கட்டமாக ஆரோக்கிய தாரா 2.0 திட்டம் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று ஆலோசனை நடத்தினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 2 கோடி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாகவும், நோயாளிகளுக்கு அவர்கள் வசிப்பிடத்திலேயே சிகிச்சை அளிப்பது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஆரோக்கிய யோஜனா திட்டம் நாடு முழுவதும் 2018 செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த மருத்துவ திட்டத்தின் கீழ் இதுவரை 2 கோடி பேர் மருத்துவமனைகளில் சேர்ந்து சிகிச்சை பெற்றுள்ளனர். இது வரலாற்று சிறப்பு மிக்க நடவடிக்கையாகும். அரசு மற்றும் பொதுத்துறை தனியார் மருத்துவமனைகள் இணைந்து 2 கோடி பேருக்கு இதுவரை சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மருத்துவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அமைச்சர் இன்று பாராட்டு தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு பண பரிமாற்றமின்றி 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் பண சுமையின்றி ஏழை எளிய மக்கள் தாங்கள் விரும்பிய பகுதியில் உள்ள மருத்துவமனைகளில் தரமான மருத்துவ சிகிச்சையை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் அடுத்த நிகழ்வாக அனைத்து ஏழை குடும்பங்கள் பயனடையும் வகையில் ஆரோக்கிய தாரா 2.0 திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக அவர் காணொலி மூலம் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இது தவிர திட்ட பயனாளிகளுக்கு அதிகார பத்திரம் வழங்குதல், சிகிச்சை பெற்றவர்களுக்கு அபிநந்தன் பத்திரம் வழங்குதல், ஆயுஷ்மான் மித்ரா திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கினார். ஆரோக்கிய தாரா திட்டத்தை விரைந்து செயல்படுத்தவும் பயனாளிகளுக்கு உதவவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நோயாளிகள் அவர்கள் வசிப்பிடத்திலேயே இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற ஆவண செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார்.